வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் அண்ட் ஐடியாஸ். பிரெயின் ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு ஆட்டு முகலை வச்சுருக்கேன். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். க்ளீன் பண்ணுறது ஈஸி. அது மேலே பிளட்டுலாம் இருக்கும் லைட்டாக, இந்த மாதிரி ரெட்டை மட்டும் எடுத்துட்டு மேலே இருக்கிற பிளட்டை மட்டும் எடுங்க. ரொம்ப டீப்பாக போகாதுங்க. அப்படியே வாஷ் பண்ணிட வேண்டியதா, 3 times அப்படியே வாஷ் பண்ண வேண்டியதான். உடையாமல் வாஷ் பண்ணணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இதில் க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டு மூளையை போட்டுக்கிறேன். இப்போ உடையாமல் பார்த்து போடுங்க. எண்ணெயில் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் போன்றதும் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். இதை மெதுவாக திருப்பி திருப்பி விடணும், உடையாமல். மூடி போட்டு வச்சிடுறேன். திறந்து பார்க்குறேன். மறுபடியும் திருப்பி போடுங்க. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டே செய்யுங்க. இதை உடையாமல் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடுறேன். ஸ்லோவில் வச்சுருந்தாலும் அடிக்கடி திறந்து பார்க்கணும். இது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது அடியில் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதை ஸ்லோவில் வச்சே செய்யணும் இந்த டிஷ்ஷை. Thank you.
எல்லாமே சேர்ந்துருச்சு நல்லா. இப்போ பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மசாலாவெல்லாம் எடுத்து மேலே இப்படி போட்டுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.